ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருப்பீங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் யாரிடமும் கேட்கவே முடியாத கேட்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுற ஒரு பற்றி போகிறோம் அது என்னன்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாங்க இருக்கும் பொழுது ஒன்றா இருக்கலாமா ஒன்றா இருக்கக்கூடாதுன்றது கூடாதுன்றது கணவன் மனைவி இணையலாமா இணையக்கூடாதுன்றது வந்து இப்போ நிறைய வந்து அப்லோட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் மாசத்துல எத்தனை நாளைக்கு வாரத்துல எத்தனை நாளைக்குன்றது வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் இல்லைங்களா டெய்லியும் இருக்கலாமா ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாமா இல்ல வாரத்தில் ஒரு டைமா மாசத்துல ஒரு டைமாக எப்படி இருக்கணும் அதை வந்து யார்கிட்டயும் கேட்க முடியாது எல்லாம் வந்து தான் சொல்லுவாங்க எப்படி இருக்கணும் சொல்ல மாட்டாங்க இல்லீங்களா இந்த மாதிரி ஒன்னா இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் ஏன் வீடியோ நீங்க நிறைய பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த கருப்பை வாய் வந்து நல்லா லூசாகும் நல்லா பெருசாகும் டெலிவரி பெயின் வர 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 அது பெருசாக பெருசாகி பெருசாகி குழந்தைய வந்து வெளியே தள்ளும் சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது அது மாதிரி ஒன்றா இருக்கிறப்போ அந்த விந்தனுக்கள்லாம் உள்ளே போச்சு அப்படின்னா வந்து அது வந்து உங்களை குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்கும் குழ குழந்தை ஆகும் அதெல்லாம் நல்லது சரிங்களா அதனால் ஒன்றா இருக்கிறது மோஸ்ட்லி நல்லது ஒரு வேளை உங்களால் இல்லாமல் முடியாமல் போச்சு அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறப்போ கண்டிப்பாங்க வாரத்தில் ரெண்டு நாள் வந்து இருக்கலாம் தப்பே கிடையாது சரிங்களா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து இருக்கலாம் அது வந்து உங்களை காயப்படுத்தி எல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இருங்க ஆனால் அது மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி நிறைய பேருக்கு வந்து எந்த நிலையில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ எது வந்து வசதியாக இருக்கோ எது வந்து உங்கள் வயர் ரொம்ப அழுத்தாமல் புஷ் பண்ணாமல் லேஸா இருக்கோ அந்த மாதிரி நிலையில் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்க பொசிஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா நிலை அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாருக்குமே வந்து எல்லா பொசிஷன் வந்து சூட்டபிளா இருக்காது ஒரு சில பேருக்கு ஒன்று வந்து ஆகாது ஒரு சில பேருக்கு ஒன்று வந்து சூட் ஆகும் சரிங்களா ஸோ நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எது வந்து நல்லது அப்படின்றத வந்து மோஸ்ட்லி வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது ஏன்னா வயிறு வந்து பெருசாகும் வயிறு வந்து வயிறு அழுத்தக்கூடாது வயிறு தரையிலையும் அழுத்தக்கூடாது ஸோ இது மாதிரி எந் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ மோஸ்ட்லி வந்து இன்ட்டு பொசிஷன் வந்து ரொம்ப நல்ல பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸ்பூன் பொசிஷன் வந்து ரொம்ப நல்ல பொசிஷன் இதை தவிர்த்து வந்து நீங்கள் பொசிஷன் ஈடுபடுறப்போ தலையணை ரொம்ப யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் குழந்தையும் அழுத்தாது உங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you so much. Bye-bye.